நேபாளத்துல நடந்த விமான விபத்து ஒண்ணுல பயணித்த 19 பேர்ல 18 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. விமானம் அந்த ஓடுதளத்துல சறுக்கி விழுந்து அந்த கருகக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுதே ரொம்பவே பயங்கரமாக இருக்கு. நேபாளத்தினுடைய தலைநகரான காத்மாண்டுவில் இருக்கிற திரிபுரா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்னைக்கு காலையில 11 மணி அளவுல பொக்ரா அப்படிங்கிற இடத்திற்கு ஒரு விமானம் கிளம்பியிருக்கு. சௌரா ஏர்லைன்ஸினுடைய விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளான ஒரு விமானமாக சொல்லப்படுகிறது. இந்த விமானத்துல அந்த சௌரா ஏர்லைன்ஸினுடைய பணியாளர்கள் தான் இருந்தாங்க, பயணிகள் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. அந்த விமானத்துல விமானி உட்பட 19 பேர் பயணித்திருக்கிறார்கள். அந்த 19 பேருமே சௌரியா ஏர்லைன்ஸினுடைய பணியாளர்கள், அவங்களுடைய கம்பெனியினுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 11 மணி அளவுல அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் விமானியினுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஓடுதளத்திலிருந்து அப்பதான் கரெக்டா டேக் ஆஃப் ஆகுறாங்க. அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஓடுதளத்திலேயே சறுக்கி விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. வெடித்து சிதறிய அந்த விமானம் மறுபடியும் கீழே விழுந்து அப்படியே நொறுங்கி சிதறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. வெடித்து சிதறியதுல சம்பவ இடத்திலேயே 18 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதுல இருந்த விமானி மட்டும் தற்பொழுது மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த விபத்து தொடர்பான காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது, ஓடு பாதையிலிருந்து கிளம்புறதுக்காக அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன போது திடீர்னு ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழக்குது. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. தீப்பிடித்து எரிந்ததுமே அது வெடித்து சிதறி கீழே விழுகுது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களும் மீட்பு படையினரும் உடனே விரைந்தாலும் கூட வெடித்து சிதறிய அந்த காட்சிகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவ்வளவு போர்ஸா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய 18 பேரும் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. நேபாளத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஏன்னா பயணித்த 19 பேர்ல 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த விமானியுமே ரொம்ப கவலைக்கிட நிலையில் இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. இதற்கு முன்னதாகவும் நேபாளத்துல கடந்த சில ஆண்டுகள்லயே, கடந்த 5-6 வருடங்கள்லயே தொடர்ச்சியாக மிகப்பெரிய விமான விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி கூட ஒரு விமான விபத்துல 50 பேர் பயணித்த விமானத்துல 50 பேருமே உயிரிழந்த சோகம்லாம் நேபாளத்துல இதற்கு முன்னாடி நடந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த சௌரியா ஏர்லைன்ஸினுடைய இந்த விமான விபத்து தொடர்பான காரணங்கள் ஏன் முன்னாடியே அவங்க சரியாக ஆய்வு பண்ணலையா, என்ன பிரச்சனை அப்படிங்கறது தொடர்பாக இன்னும் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல அதுல உயிரிழந்திருக்கக்கூடிய 18 பேரினுடைய உடலுமே கருகி இருக்கக்கூடியதுனால அவர்கள் யாரு, அவர்களுடைய விவரம் என்ன அப்படிங்கறத தேடுவதில் சிரமம் இருப்பதாக சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த கம்பெனியினுடைய பணியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல முகம் அடையாளம் தெரியாததுனால ஒவ்வொருவரும் தீவிரமாக இன்னும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டியது இருக்கதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு.